அப்பா அப்படியே பிரியாணி சாப்பிட்டு ரெண்டு நாள் பட்னி இருந்து அந்த ஏர்ன வெயிட்டை குறைச்சி ரிவ்யூ எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா மட்டன் பக்கெட்டோட ப்ரைஸ் வந்து கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அவங்க ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுக்குறாங்க. அது என்ன ப்ரைஸ்ன்னு நான் அப்படியே சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஒரு பக்கெட்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஆஹா, நம்ம அதிர்ஷ்டத்துக்கு ஃபஸ்ட் எடுத்து தான் வந்து மட்டன் பிரியாணியே வந்து வந்துருச்சு. இது 4 to 5 பேர் சாப்பிடக்கூடியது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு வீட்ல இருந்தே நம்ம வந்து சிக்கன் பக்கெட் பிரியாணியும் மட்டன் பக்கெட் பிரியாணியும் வந்து ரிவ்யூ பண்ண போறோம். இதோட பிரைஸ் எல்லாம் கேட்டீங்கன்னு வைங்களேன், அப்படியே ஆடி போயிடுவீங்க. ஆடி அந்த மாதிரி ஒரு பிரைஸ். இப்போ இந்த வீக்கெண்டுக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ரம்ஜான் வேற வரப்போகுது இல்லையா, 22nd. ஸோ நம்மளோட இஸ்லாமிய சகோதர சகோதரிகள்லாம் வந்து பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணோன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். கொளத்தூரில் இருக்க ஸ்மோக்கி டெலிக்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம அவங்களோட ரெஸ்டாரண்ட் வந்து பண்ணோம் இல்லையா, அங்கேயே வந்து பக்கெட் பிரியாணியும் போட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து இந்த பக்கெட் பிரியாணி இந்த ப்ரைஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ப்ரைஸ் எல்லாம் நான் அப்படியே சாப்பிடும்போது சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் விரித்து ஓப்பன் பண்ணி கொட்ட வேண்டியது தான். இந்த கவரில் என்னெல்லாம் இருக்குது, கத்திரிக்காய். என்ன காட்டினாலும் அங்க ஒண்ணும் நடக்காது மவனே. ஓகே, நம்ம வந்து இப்போ ஆனியன் ரைத்தா அண்ட் வந்து கத்திரிக்காய் இது அது என்னது பிரெட் அல்வா சிக்கன் 65 இதெல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இலைய போட்டு அப்படியே ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஐயோம்மா, ஏய் இருடா, நான் சொல்கிறேன்ல. ஓகே, நம்ம ஒரே ஒரு பெரிய இலையா வாங்கியாச்சு. ஆக்சுவலா வந்து ரெண்டு உலகத்தையே பெரிய இலைன்னா இதுதான். அப்படியா, ஏண்டா அங்க பாக்குறவங்க எல்லாம் உன்னை விட வயசுல பெரியவங்க. அவங்க எல்லாம் உனக்கு ஃப்ரெண்ட்ஸா? கேட்டுக்கோங்க, நீங்க எல்லாம் தேஜாய்க்கு ஃப்ரெண்ட்ஸா? எவ்வளவு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு? பிரெட் அல்வா. என்னடா இருடா, ஒரு நிமிஷம் இரு தேஜா, நீ இப்படி பண்ணனா அனுப்பிச்சு விட்டுருவேன். டைம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. தயிர் ஆனியன் 65. இந்த 65 பார்த்தீங்கன்னா சிக்கன் பக்கெட்டுக்கு மட்டும்தான், மட்டனுக்கு கிடையாது. ஏன்னா மட்டன் பக்கெட்டோட ப்ரைஸ் வந்து கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அவங்க ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுக்குறாங்க. இதில் வந்து சிக்கனில் எத்தனை பீஸ் இருக்குது? 3, 4, 5, 6, 7, 8 பீஸ் சிக்கன் வந்துடுது. இது வந்து 4 to 5 பேர் சாப்பிடக்கூடிய பக்கெட்டு. இது வந்து கத்திரிக்காய். ரெண்டு பக்கெட் இருக்குல்ல. ஓ மை காட், கத்திரிக்காயை பாருங்க. இருமா, நானே ஓப்பன் பண்ணுறேன். அடுத்து நம்ம வந்து டைரெக்டாக நம்ம ஹீரோ. அங்கே ஒரு தயிர் ஆனியன் இருக்கா, கவனிக்கல. ரெண்டு பாக்ஸ் இருக்குது தயிர் ஆனியன். நம்ம தேஜாய் தான் வந்து எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக டேபிள் தான் பத்த மாட்டேங்குது வர வர. இது வந்து இந்த வெங்காய சாலட் மாதிரி இந்த இதுக்கு, சிக்கன் பக்கோடாவுக்கு, சிக்கன் 65. சரி, அதை நீ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நான் அதுக்குள்ளே இதை எடுக்கிறேன் பா. இது என்னது, சிக்கனா மட்டனா? ஓகே, ஒரு பக்கெட்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஆஹா, நம்ம அதிர்ஷ்டத்துக்கு ஃபஸ்ட் எடுத்து தான் வந்து மட்டன் பிரியாணியே வந்து வந்துருச்சு. இது 4 to 5 பேர் சாப்பிடக்கூடியது. 4 எக் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம ஹீரோ வந்து கொட்ட போகிறோம். யாரும் கீழே விழுந்துடாதீங்க. மட்டன் என்ன ரேட்டு விற்கிது? ஆமாம், மட்டனை வந்து ஒரு வழியாக நம்ம வந்து குட்டியாச்சு. இதை வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். மட்டன் வந்து ஃபுல்லாக கூட்டிட்டோம், அதுக்கே இலை வந்து சரியாக போச்சு. நான் சிக்கன் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிடுறேன். நம்ம சாப்பிடும்போது மட்டும் கொஞ்சமாக தட்டில் போட்டு சாப்பிட்லாம். ஏன்னா இதுக்கு மேலே இடம் இல்லை, நான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 4 to 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் தேஜாய். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சில்வர் கவர் போட்டு அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. முட்டை தானடா, தெரியும்டா, தெரியுது. கோழி குண்டு சைஸ்ல இருக்கு பாத்தியா? முட்டெல்லாம் வெளியே வச்சிடலாமா? எங்க உள்ள இருக்க பீசஸ் எல்லாம் உள்ள இருக்கும். உங்களுக்கு மட்டனே சிக்கனா? ஆமாப்பா.
நான் இதை சிக்கன் பிரியாணின்னு வச்சுட்டேன். ஸோ நாலு முட்டை வந்துட்டோம், நம்ம வெளியே எடுத்து வைக்கலாம். உள்ள பீசஸ் எல்லாம் அடியில் இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா, பிரியாணியில் சிக்கன் இருந்தா சிக்கன் பிரியாணி, பிரியாணியில் மட்டன் இருந்தா மட்டன் பிரியாணியா? ஒன்று இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி கொடுக்குறா? என் மூளைனே. அம்மா, இது இவ்வளோ நாள் உனக்கு தெரியாதா? என்ன சாப்பிட்டு பாரு எல்லாமே பிரியாணி தானடா. நாம எப்படி இருந்தாலும் சாப்பிடுவோம். ஓகே, நம்ம வந்து எல்லாமே போட்டாச்சு. ஸோ சிக்கன் பிரியாணியும் பார்த்தீங்கன்னா நல்லா 5 to 6 பேர் சாப்பிடக்கூடிய பக்கெட் வந்து ஃபுல்லாக இருக்குது. முட்டையெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். இந்த சிக்கன் பிரியாணிக்கு தான் வந்து சிக்கன் 65 வருது. மட்டன் பிரியாணிக்கு சிக்கன் 65 வரல. முட்டை, ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய், பிரெட் அல்வா. ஏன்னா அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 999 தான். ஸோ உங்களுக்கு 999 ரொம்ப கம்மியாக கொடுக்கறதுனால அவங்க வந்து அதில் முட்டை, இது சிக்கன் 65 தெரியல, சிக்கன் 65 கொடுக்கல. சிக்கன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, 750 ருபீஸ் தான். அதுவும் உங்களுக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பக்கெட் பிரியாணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சில்வர் காயினும் கொடுக்குறாங்க. பார்த்துக்கோங்க, அவங்களோட ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டா மட்டும் இல்லை, பக்கெட் பிரியாணி வாங்கினாலும் சில்வர் காயின் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம 2 பக்கெட் வாங்கியிருக்கோம் இல்லையா, நமக்கு 2 சில்வர் காயின் ஃப்ரீ. நீ நம்ம பேசிட்டு இருக்கிறேன், அவனுக்கு வந்து இப்போ ஸ்கூல் விட்டு ஆக்சுவலாக இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எனக்கு மதிய நியூஸ் முடிச்சுட்டு இவரை 2:25 ஸ்கூல்லேருந்து அப்படியே போயிட்டு கூப்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால இன்னைக்கு சோ மெனி ஒர்க். சாப்பிட ஆரம்பிக்கலாமா? தேஜாய் வந்து ரொம்ப நேரமாக வெயிட்டிங், பசி எடுத்துக்கிச்சு அவனுக்கு. இட்லி கட்டி கொடுத்து அனுப்பிச்சேன், சாப்பிட்டுட்டான். இன்னைக்கு பிடி பீரியடு, நல்லா விளாண்டோம் அப்படின்னா அதனால் மட்டன் வந்து செம்ம கலரே அழுது. நாங்கள் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ண உடனே அந்த ஓரத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டோம். தேஜாய்க்கு வந்து ரொம்ப பசிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேஜாய்க்கு தான் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் கொடுக்கணும். அவருக்கு முதல்ல ஊட்டிடுறேன், அவரோட ரிவ்யூவை முதல்ல கேட்டுக்கோங்க. எல்லாரும் சாரை தானே கேட்குறீங்க, ஸோ சார் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அப்புறம் நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டு மேகி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த அம்மாவுக்கு ஈரல் தான் போட்டேன். ஆனாலும் வந்து இங்கே சிக்கன் மட்டன் வாசனை வந்ததுனால அங்கே வந்து உட்காந்துட்டு நாக தொங்க போட்டுட்ருக்கு. சாப்பிடவே முடியாது, அவ்வளோ ருசியா. ஓ மை காட், என் பையனே சொல்லிட்டான். சூப்பர்ப்பா. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து அந்த மட்டன் கலர் பார்க்கும்பொழுதே அள்ளிச்சு. அதனால் நான் வந்து அவன் சாப்பிடும்பொழுதே 4 ஊட்டி விட்டுட்டாதான். சரி, நான் 1 சாப்பிட்டு சொல்லிட்டா. ஓகே, நம்ம வந்து ரைஸை பற்றி சொல்லியே ஆகணும். ரைஸ் வந்து நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பரான ஒரு கலரில் நல்ல அரிசியோட, அதுவும் ரைஸ் வந்து ரொம்ப வெற வரையாக இல்லாமல் சாஃப்டாக நல்ல பக்குவத்தில் இருக்குது. கத்திரிக்காய், ஆனியன்லாம் அப்புறம்தான், முதல்ல பிரியாணி தான். உங்களை பாருங்க, அந்த லிஃப்ட் சைடு யாரும் போயிடக்கூடாது. செம்ம தேஜாய், செம்ம அட்டகாசமா இருக்கு. நீங்க பிரியாணி இல்ல, காரம் வந்து ரொம்ப அதிகமா இல்ல, நல்ல ஒரு மீடியமான காரத்துல நல்ல அந்த டேஸ்ட் வந்து. அந்த பிரியாணி ரைஸ் சாப்பிடும் பொழுது நமக்கு வெறும் ரைஸ் சாப்பிட்டாலே அந்த டேஸ்ட் வந்து தெரியும், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்கு. யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க. ஸோ அரிசியோட வந்து அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்லா வந்து செம்ம டேஸ்ட்ல இருக்கு. அதனால வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2 வாங்கிட்டு பிரியாணி அந்த அளவுக்கு ரிவ்யூவில் அவங்க வந்து உட்காந்து சாப்பிட்டு நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. இன்னைக்கு வந்து அவர் உட்காந்து சாப்பிட்றாருன்னா மட்டனோட வாசம் இருக்குது. ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் தயிர் ஆனியன் வந்து இருக்கு. அது வராது சொல்லலாம், வராது சொல்லலாம். வா, காரம் நல்லா லிமிட்டாக இருக்குது, நல்லா இருக்குது டேஸ்ட்டு. இல்லைன்னா தேஜா இந்த அளவு சாப்பிட மாட்டான், ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. பீசஸ்லாம் பாருங்கள், நான் வந்து எலும்பு பீஸாக எடுத்துருக்கேன். சரிப்பா சரிப்பா, நல்லா பீசஸ்லாம் நல்லா வந்து வெந்திருக்கு. அது வந்து 65 வந்து இது வந்து சிக்கன் பிரியாணிக்கான காம்போவில் வர்றது. $4 வாங்கிட்டு பிரெட் அல்வா கூட்டார். கத்திரிக்காய் கொஞ்சமா எடுத்துக்கிறேன். பொதுவா பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருந்ததுன்னா பாத்துக்கோங்க, பாத்துக்கோங்க. எல்லாம் வந்து என் கூட ரிவ்யூக்கு வந்து வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தேறிட்டான் தேஜாய்.
அதான் சொல்றேன், பிரியாணி டேஸ்டா இருக்கனால கத்திரிக்காயெல்லாம் அவ்வளவு வச்சு சாப்பிட மாட்டேன். கத்திரிக்காய் நல்லா இருக்கு, அது ஒரு மாதிரி ரொம்ப புளிப்பு இல்லாம கொஞ்சம் வந்து மீடியமான புளிப்புல நல்லா இருக்கு. 65ங்க சார். பிரியாணி மட்டும்தான் பாருங்க, சிக்கன் சாப்பிட்றவன் பிரியாணி மட்டும்தானா? ஒரு வழியா போட்ட மட்டன் பிரியாணி ஃபுல்லா நானும் தேஜாயும் காலி பண்ணிட்டோம். அவர் இன்னும் வந்து நீ ரிவ்யூ முடிச்சுட்டு வந்து எனக்கு தனியா ஊட்டி விடுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சான்ஸே இல்ல, மட்டன் பிரியாணி ட்ரை, மஸ்ட் ட்ரை. அண்ட் வந்து சிக்கன் பிரியாணி வந்து நம்ம என்னன்னா கொஞ்சமா எடுத்துக்கலாம், கலர்ஃபுல்லா இருக்கு ரைஸு. ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு சலிச்சுக்கிட்டு வந்திருப்பாங்களோ, கொஞ்சமா எடுத்துக்கிறேன். அண்ட் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே அளவு தான். இப்போ நீங்கள் இந்த இது சாப்பிட்டீங்க இல்லை, இந்த இது பார்த்தீங்க இல்லையா, மட்டன் பிரியாணியோட குவான்டிட்டி அதே அளவு தான் இருக்குது. இதோட கலர் பாருங்கள், வேறு கலரில் இருக்குது. இது வேறு டேஸ்ட்டு, இதோட டேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக டோட்டலாக மட்டன் பிரியாணியோட எசன்ஸ் வேறு, இதோட இது வேறு, செம்ம சூப்பராக இருக்குது. இதுவும் இது வந்து என்னன்னா காரசாரமாக இருக்குது, அதுதான் இந்த ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பூ பூவா உதிரி உதிரியாக இருக்கா, இது வந்து கொஞ்சம் காரசாரமாக இருக்குது. மட்டன் வந்து என்னன்னா மட்டனோட எசன்ஸ் இறங்கிறதுனால அது வந்து அந்த ஒரு மீடியம் காரமில் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டில் இருந்தது. இது வந்து காரசாரமாக நல்ல சென்னை பிரியாணி. அப்பா இப்படியே பிரியாணி சாப்பிட்டு ரெண்டு நாள் பட்னி இருந்து அந்த ஏர்ன வெயிட்டை குறைச்சி ரிவ்யூ எடுத்துகிட்ருக்கேன். இப்படி தான் போயிட்டுருக்கு. சிக்கன் பீஸ் பார்க்கலாமா? நல்லா வந்திருக்கு பீசஸ்லாம். இவங்க பார்ட்டி ஆர்டர்ஸ் கூட எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு, பர்த்டே ஃபங்க்ஷன், இல்லை மேரேஜ், எந்த இதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இவங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கலாம். பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதுவும் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பட்ஜெட்டில் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. இல்லைனா மட்டன் பிரியாணி 999க்கு வந்து இவ்வளோ இதுவோடு கொடுக்க முடியுமா? 65 தவிர சொல்கிறேன். அதில் முட்டை வந்துடுது உங்களுக்கு, பிரெட் அல்வா இதெல்லாம் வந்துடுது இல்லையா? ஸோ இது நல்ல ஒர்த்தான ஒரு இது. அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணியுமே பார்த்தீங்கன்னா 65 750 rupees தான். அதுவும் அஞ்சு டு ஆறு பேர் சாப்பிட்றது. அதுவும் உங்களுக்கு கூட என்ன வருது, சில்வர் காயினும் வருது. இந்த சில்வர் காயின் கொடுக்கறது வந்து இந்த ஏப்ரல் மந்த்து 30th முடிஞ்சிருது. இந்த 30th நீங்கள் வந்து பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் அங்கே டேரெக்டாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டாலும் சரி சில்வர் காயினு நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றவங்களுக்கு 599 பில் இருந்தால் தான். இந்த பக்கெட் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இது ஆல்ரெடி 750 வந்துறதுனால உங்களுக்கு சில்வர் காயின் கூடவே வந்துடும். ஓகே, நம்ம வந்து இந்த பிரியாணியை முடிச்சிடலாம். மேகியோட எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது. பசங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வர டைம் கரெக்டாக, அவங்க வந்துட்டாங்கன்னா இந்த அம்மா பால்கனில் போயிட்டு அவங்கள பார்த்து ஒரே சத்தம் கொடுக்க வேண்டியதுதான். அவங்க கத்திக்கிட்டே போவாங்க பசங்க, அந்த மாதிரி பண்ணும் அது. ஓகே, சூப்பரான ஒரு பக்கெட் ரிவ்யூ உங்களுக்காக போட்டிருக்கேன் பக்கெட் பிரியாணியில், அதுவும் நல்ல பட்ஜெட்டில் வித்து சில்வர் காயினோட. ஸோ இந்த வீக்கெண்டும் ரம்ஜான் வேறு வரப்போகுது, அதுக்கெல்லாம் சேர்த்து நல்லா ஆர்டர் பண்ணிவிடுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். மறக்காமல் இவனோட ரொம்ப ஓவர் பண்றானே. சரி ஓகே மக்கள், பை பை.